தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக நீட்டுக்குரிய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் நீட்டுக்குரிய அப்டேட்ஸ் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் என்னென்ன நடக்குது இன்ஜினியரிங்லேருந்து ப்ளஸ் டூ ஆஃப்டர் ப்ளஸ் டூ என்னென்னலாம் பண்ணலாம் எல்லா வீடியோன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக எல்லாருமே நியூஸ் சேனலில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக அது தான் பேசப்பட்டுட்ருக்கு நீட்டுக்குரிய எக்ஸாம் அதிகாரப்பூர்வமாக டேட்டு நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி செப்டம்பர் டுவெல்த்து கம்மிங் செப்டம்பர் டுவெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்குரிய எக்ஸாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு என்டிஏ ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதினு சொன்னாங்க எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க பட் இருந்தாலும் நமக்கு ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி இல்லைன்ற நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் காரணமும் சொல்லியிருந்தேன் ஜேடபிள்யூ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம்தேதிமே நமக்கு ஒரு சீசன் வந்து வருது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த இன் பிட்வீன் அந்த கேப்பில் வந்து கண்டிப்பாக நீட் எக்ஸாம் நடத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லைன்னு சொன்னேன் போல் அடுத்த ஓரிரு நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க ஆனால் என்றைக்கு நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லாமல் இருந்தாங்க ஸோ இன்னைக்கு மத்திய அமைச்சர் வந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க நமக்கு நீட் எக்ஸாம் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ஸோ எல்லாருமே நீங்கள் தயாராக இருங்க இதுக்கப்புறம் நிச்சயமாக தள்ளி போகாது நமக்கு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நடந்தது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இது ஒன்றும் எதிர்பார்த்த இந்த விஷயம் செப்டம்பர் வரும் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொன்னேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் வீக்கில் வந்திருக்கு ஸோ இவ்வளோ தான் விஷயம் ரெண்டாவது அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வரும்னா அப்ளிகேஷன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஐந்து மணிக்கு வந்து கம்பல்சரி வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது நீங்கள் முன்கூட்டியே போய் தேட வேணாம் என்டீட் வெப்சைட்டில் போயிடுங்க வெப்சைட்டில் போனீங்கன்னாவே உங்களுக்கு அப்ளிகேஷன் நீட்டுக்குரிய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களை ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ யாரெல்லாம் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருக்கீங்க எல்லாருமே போயிட்டு நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டு என்னென்னு அதுக்கப்புறம் தெரிய வரும் ஏன்னா நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க அந்த டைம்குள்ளே ஏதாவது கரெக்ஷன் தான் பண்ணலாம் சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுற விஷயத்துலேருந்து எல்லாமே ஒரு ஒரு அப்டேட் அப்பப்போ நமக்கு கொடுப்பாங்க அந்த கரெக்ஷன் விண்டோலாம் ஓப்பன் ஆகும் இதெல்லாம் சரி பண்ணி வர்றதுக்கு நம்ம சேனலில் தொடர்ச்சி அது சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம்க்குரிய அப்ளிகேஷன் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நான் சொன்னேன் ஸோ நாளைக்கு நான் ஒரு வீடியோ கொடுக்க போகிறேன் அந்த வீடியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன் ஸோ என்ன செய்யணும் அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றத நம்ம சேனலை தொடச்சா வாட்ச் பண்ணினால் நாளைக்கு நான் வீடியோவில் உங்களுக்கு அந்த விஷயம் தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோவிடோட சுச்சுவேஷன் நமக்கு ஏப்ரல் மாதம் வந்து பீக்கில் இருந்தது ஸோ பீக்கில் இருந்ததுனால தான் நமக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் தள்ளி தள்ளி வந்தது ரெண்டாவது ப்ளஸ் டூக்குரிய எக்ஸாம் நமக்கு கேன்சல் பண்ணாங்க டென்த்து கேன்சல் பண்ணாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் நீட்டும் கேன்சல் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எல்லோருடைய மனசிலும் இருந்தது இப்போ அடுத்த இன்னொரு கேள்வி என்னென்னா தமிழக அரசாங்கம் நீட்டு நான் வந்து நடத்த விடமாட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்களே சார் இது நடக்குமா அப்படின்னா இது நடக்கும் அப்படி தான் நான் சொல்கிறேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ண பண்ணாலும் இந்த வருடம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது மேபி அடுத்த வருடத்துலேருந்து வேணால் அது இல்லாமல் இருக்கலாம் அப்படி அவங்க சொன்னால் ஸோ இந்த வருடம் இமீடியட்டாக வந்து உடனே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதனால் தமிழக மாணவர்கள் வந்து எந்த காரணத்து கொண்டும் இருக்காது நினச்சிட்டு இருக்காதீங்க நீ இருக்குதுன்னு நினச்சி ஃபுல்லாக நீங்கள் படிங்க அது மட்டுமே போதும் ஸோ மறந்துடாதீங்க சின்ன வீடியோ தான் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி நீட் எக்ஸாம் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது எல்லாருமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது தொடர்பான அடுத்த வீடியோ நாளைக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்